வெல்கம் பேக் டு பைத்தான் ப்ரோக்ராமிங். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் ஜென்ரேட்டர்ஸ். இது வந்து ஒரு அட்வான்ஸ்ட் கான்செப்ட் தான். ஜென்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் சிமிலர் டு இட்ரேட்டர், ஆனால் இது வந்து நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பைத்தான் ஜென்ரேட்டர்ஸ் ஆர் அ சிம்பிள் வே ஆஃப் கிரியேட்டிங் இட்ரேட்டர்ஸ். அ ஜென்ரேட்டர் இஸ் அ ஃபங்க்ஷன் தட் ரிட்டர்ன்ஸ் அன் ஆப்ஜெக்ட் விச் வீ கேன் இட்ரேட் ஓவர் ஒன் வேல்யூ அட் அ டைம். இந்த வேர்ட் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம புரிஞ்சிக்கலாம். எப்படி ஃபஸ்ட்டு ஜென்ரேட்டரை நம்ம டிஃபைன் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி தான் நம்ம ஜென்ரேட்டர் ஃபங்க்ஷனும் எழுத போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன் ஒன்று தான். அப்போ நார்மல் ஃபங்க்ஷன் எது, ஜென்ரேட்டர் ஃபங்க்ஷன் எது, நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னு கேட்டிங்கன்னா, டிஃபைன் ஃபங்க்ஷன் ஒன்னு சொல்லி லாஸ்ட்டாக வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்னா, ரிட்டர்ன் சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு வேல்யூவை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணீங்கன்னா, திஸ் வில் சே இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஹேவிங் அ ரிட்டர்ன் வேல்யூ. ஒருவேளை நான் வந்து இந்த இடத்துல ஃபங்க்ஷன் டூன்னு சொல்லி இந்த ரிட்டர்னுக்கு பதில் இஃப் ஐ யூஸ் த ஸ்டேட்மெண்ட் ஈல்ட், திஸ் வில் பி கால்ட் அஸ் அ ஜென்ரேட்டர். நவ் வீல் டிஃபைன் அ நார்மல் ஃபங்க்ஷன். ஃபங்க் ஒன்னு சொல்லி நேம் பண்ணுறேன். நான் என் இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுறேன். நவ் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு பிரிண்ட் This n is printed first. இப்போ இதை வரைக்கும் நான் ரன் பண்ணணும்னா ஐ ஹாவ் டு கால் த ஃபங்க்ஷன். ஓகே, நான் கால் பண்ணுறப்ப எனக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கூட ஐ நீட் த வேல்யூ ஆஃப் என் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ என்ன வேல்யூ இருக்குன்னு எனக்கு தெரியணும்னு. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன், நத்திங் வில் ஹேப்பன் ஹியர். நவ் ஐ ஹாவ் டு கால் எஃப் யூ என் சி ஒன். திஸ் என் இஸ் பிரிண்டட் ஒன்னுன்னு சொல்லிட்டு இட் இஸ் ரிட்டர்னிங் என். ஓகே, இப்போ நான் வந்து இந்த வேல்யூவை திருப்பி நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். நவ் வாட் ஐ எம் டூயிங் இஸ் என் இஸ் ஈக்குவல் டு டூன்னு இந்த இடத்துல மாற்ற போகிறேன். திஸ் என் இஸ் பிரிண்டட் செகண்ட். நவ் யூ கேன் சி டூ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ஸ். லெட் சி இது முதல்ல என்ன ஆகுதுன்னு. நான் ஃபங்க் ஒன் அப்படின்னு கொடுத்து கால் பண்ண உடனே இதோட எனக்கு நின்றுடுச்சு. அதுக்கு காரணம் இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரிட்டர்ன் பார்த்த உடனே இதுக்கு கீழே என்ன இருக்குன்னே அது பார்க்கல. இந்த ரிட்டர்னோட அந்த ஃபங்க்ஷனை பொறுத்தவரை டெஃபினிஷன் ஓவர். இப்போ இந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன்னா, ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு சேஞ்ச் திஸ் டு பி ஈல்டு. இந்த இடத்துல நான் ரிட்டர்னுக்கு பதில் நான் இங்கே ஈல்டு அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, நவ் ஐ வில் ரன் திஸ் ஃபங்க்ஷன். இப்போ நான் ஃபங்க் ஒன் அப்படின்னு கால் பண்ணனா, திஸ் இஸ் அ ஜென்ரேட்டர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி வந்துடுது. ஐ டோன்ட் கெட் சம்திங் கால் திஸ் என் இஸ் பிரிண்டட் ஃபர்ஸ்ட். இந்த அவுட்புட் எதுவும் வரல. இப்போ நான் என்ன செய்யலாம் அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஜெக்டை வந்து நான் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஐ எம் கோயிங் டு ஸ்டோர் இட் இன் ஓபிஜே. இந்த ஃபங்க்ஷன் இதில் அசைன் பண்ணுறேன். நவ் இஃப் ஐ பிரிண்ட் ஆப்ஜெக்ட், திஸ் வில் சே இட் இஸ் அ ஜென்ரேட்டர் ஆப்ஜெக்ட். Now, if I go for next of OBJ, அப்படின்னு நான் கொடுத்தனா, this n is printed first in வருது. So, என்னோடய output எதில் இருக்குதுன்னா, இந்த OBJன்ற பர்டிகுலர் ஆப்ஜெக்டில் இருக்குது. நெக்ஸ்ட் யூஸ் பண்ணி நான் OBJவை கால் பண்ணுறப்ப இதில் அந்த இட்ரேட்டர் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுது. அப்போ என்னோடய ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதில் நான் ஈல்டுன்னு போட்ட உடனே எனக்கு இதுவரை தான் இப்போ வந்திருக்கு. என் இஸ் ஈக்குவல் டு ஒன், திஸ் இஸ் பிரிண்டட் ஃபர்ஸ்ட் வரைக்கும் தான் வந்திருக்கு, ஈல்டோடு நிற்கிது. நவ் வென் ஐ கோ ஃபார் நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட், திஸ் என் இஸ் பிரிண்டட் செகண்ட்னு இந்த எண்ணி எனக்கு ஈல்டு பண்ணி கொடுக்குது. இப்போ நான் மறுபடியும் இதில் நெக்ஸ்ட் போட்டேன்னா என்ன ஆகும்? ஸ்டாப் இட்ரேஷன் ஆஸ் யூஷுவல். ஸோ நார்மல் ஃபங்க்ஷனில் ஒன்ஸ் யூ ஹாவ் அ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிடுச்சு. பட் ஹியர் யூ ஹாவ் சம்திங் கால் ஈல்டு, அண்ட் இந்த ஒரு ஒரு ஈல்டையும் வந்து அந்த எக்ஸிக்யூஷனை அது ஹோல்ட் பண்ணுது. ஸோ இட்ரேட்டாரில் எப்படி வந்து நம்ம கலெக்ஷன், ஒரு லிஸ்ட்டு, ஸ்ட்ரிங், ஒரு கிளாஸ் லெவலில் நம்ம வேல்யூ வேல்யூவாக எடுத்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி பார்த்தோம்ல. ஸோ சிமிலர்லி இங்கேயும் நடக்குது. ஆப்ஜெக்ட்னு சொல்லி இதில் இந்த ஃபங்க் ஒன்னை நான் இதில் போடுறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு யூஸ் நெக்ஸ்ட் ஆஃப் ஓபிஜே. திஸ் என் இஸ் பிரிண்டட் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு
அது வந்து அந்த எண்ணெய் வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணலை. ஸோ நம்ம என்ன செய்வோம், இந்த இடத்துல பிரிண்ட்டுன்னு கொடுத்து கொடுப்போம். ஒன்லி தென் ஐ கேன் ஹாவ் தட் எண்ணெய் சப்போஸ். ஆ, திஸ் எண் இஸ் பிரிண்டட் ஃபஸ்ட்டுன்னு சொல்லி ஒன்னோட இப்போ கொடுக்குது. இப்போ இந்த மாதிரி நான் பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதில் நான் என்ன செய்யலாம்னா, ஃபார் எக்ஸ் இன் ஓபிஜேன்னு கொடுத்துட்டு பிரிண்ட் எக்ஸ் அந்த செட்டை ஃபுல்லாகவே எடுத்து பிரிண்ட் பண்ணிடும். இப்போ இதை வந்து நான் ஆக்சஸ் பண்ணுறது இட்ரேட்டார் மாதிரி தான் ஆக்சஸ் பண்ணுறேன். ஃபங்க்ஷனுக்குள்ளே எனக்கு மல்டிபிள் ஸ்டேஜஸ் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது. நான் ரிட்டர்னு கொடுத்து ஒன் டைமில் முடிக்க வேண்டிய விஷயத்தை நான் பார்ட் பை பார்ட்டாக எடுக்கிறேன். இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த இடத்துல ரெண்டு பிரிண்ட்டையுமே போட்டுடுறேன். நான் இப்படி வந்து செப்பரேட் பண்ணிக்கிறேன், எனக்கு இதோட முடிஞ்சிடும். ஏன்னா அந்த ஆப்ஜெக்டில் இருக்க ரெண்டுத்தையுமே வந்து நான் ட்ரவர்ஸ் பண்ணிட்டேன். அப்போ நான் இதை திருப்பி ட்ரவர்ஸ் பண்ணால் என்ன பண்ணுன்னா, நீங்கள் திருப்பி இதை வந்துட்டு அசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். யூ வில் ஹாவ் இட் பிரிண்டட் இட் ட்வைஸ். L1 இஸ் ஈக்குவல் டு சொல்லி நான் 1, 2, 3 சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து நான் L1 வந்துட்டு ஒரு இட்ரேட்டாராக மாற்ற போகிறேன். ஸோ ஐ எம் யூஸிங் இட்டர் ஆஃப் L1. நான் இப்போ நெக்ஸ்ட் ஆஃப் எல் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு 1 கொடுக்குது, நெக்ஸ்ட் ஆஃப் எல்னு கொடுக்குறேன், 2 கொடுக்குது, நெக்ஸ்ட் ஆஃப் மறுபடியும் எல்னு கொடுக்குறேன், 3 கொடுக்குது. இப்போ நான் 4 தடவை திருப்பி இதை ஃபெச் பண்ண ட்ரை பண்ணால் இட் ஷுட் சே ஸ்டாப் இட்ரேஷன் எரர். அவ்வளோதான் விஷயம். இதை நம்ம இங்கே ஜென்ரேட்டார்னு இந்த ஃபங்க்ஷன் வச்சு செய்கிறோம். ஸோ டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஜென்ரேட்டார் ஃபங்க்ஷன் அண்ட் நார்மல் ஃபங்க்ஷன். ஜென்ரேட்டார் ஃபங்க்ஷனில் யூ கேன் ஹாவ் ஒன் ஆர் மோர் ஈல்டு ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆனால் ஃபங்க்ஷனில் நீங்கள் ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் அதோட முடிஞ்சிடுச்சு. வென் யூ கால் த ஜென்ரேட்டார் ஃபங்க்ஷன் இட் வில் ரிட்டர்ன் அண்ட் ஆப்ஜெக்ட், இட் இஸ் நத்திங் பட் அன் இட்ரேட்டார். பட் திஸ் டஸ் நாட் ஸ்டார்ட் எக்ஸிக்யூஷன் இமீடியட்லி. எடுத்தோடனே வந்து பிரிண்ட் ஆஃப் ஓபிஜேன்னு கொடுக்குறேன்னா ஜென்ரேட்டர் ஆப்ஜெக்ட்னு சொல்லி தான் ஒரு மெமரி ரெஃபரன்ஸ் கொடுக்குதே தவிர இட் இஸ் நாட் ஸ்டார்டிங் எக்ஸிக்யூஷன் ஹியர். ஸோ நம்ம இதை ஐடியலிஷியலி ஒர்க் பண்ணி பார்த்தப்ப இட் ஷோட் த சேம் திங். ஓபிஜேவை நான் பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சோடனே இட்ஸ் செட் இட்ஸ் அ ஜென்ரேட்டர் ஆப்ஜெக்ட். இதெல்லாம் வந்து இந்த இடத்துல இட் டஸ் நாட் ஸ்டார்ட் எக்ஸிக்யூஷன் இமீடியட்லின்றாங்க. மெத்தட்ஸ் லைக் இட்டர் அண்ட் நெக்ஸ்ட் ஆர் இம்ப்ளிமெண்டட் ஆட்டோமேட்டிக்லி, ஸோ வி கேன் இட்ரேட் த்ரூ த ஐட்டம்ஸ் யூசிங் நெக்ஸ்ட். ஒன்ஸ் த ஃபங்க்ஷன் ஈல்ட்ஸ், த ஃபங்க்ஷன் இஸ் பாஸ்ட் அண்ட் த கண்ட்ரோல் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த காலர். அப்போ நான் ஃபஸ்ட் டைம் வந்து நெக்ஸ்ட் ஆஃப் ஓபிஜேன்னு சொன்னப்போ அது வந்து திஸ் இஸ் பிரிண்டட் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த N=1 ஸ்டாப் ஆகிடுச்சு. அந்த ஃபஸ்ட் ஈல்டோடு அது நின்றுடுச்சு. லோக்கல் வேரியபிள்ஸ் அண்ட் யர் ஸ்டேட்ஸ் ஆர் ரிமெம்பர்ட் பிட்வீன் சக்சஸிவ் கால்ஸ். நான் செகண்ட் டைம் ஓபிஜேவை கொடுக்குறப்ப எப்படி ஒரு இட்ரேட்டார் எங்கே விட்டுதோ அங்கேருந்து பிரிண்ட் பண்ணுதோ, அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன்லேயும் எங்கே நிறுத்துச்சோ அதுலேருந்து தான் அது அடுத்த ஈல்டு வரைக்கும் பிரிண்ட் பண்ணுது. Finally, when the function terminates, stop iteration is raised automatically on further calls. If a function contains at least one yield statement, it becomes a generator function. அப்போ இட் மே கண்டெயின் அதர் ஈல்ட் ஆர் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு இதில் ஒன்று இருக்கு. N இஸ் ஈக்குவல் டு இங்கே நான் 3 கொடுத்துடுறேன். திஸ் என் இஸ் பிரிண்டட் தேர்டுன்னு எடுத்துப்போம். இது ஈல்டு என்னன்னு கொடுக்குது. நான் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஐ வில் ஹாவ் ரிட்டர்ன். ஓகே, நவ் லெட்ஸ் கமெண்ட் திஸ். ஸோ நான் ஃபங்க் 1 இப்போ கால் பண்ணுறேன். ஸோ திஸ் சேஸ் இட்ஸ் அ ஜென்ரேட்டர் ஆப்ஜெக்ட். எனக்கு ரிட்டர்னை பற்றி இனிமேல் கவலை கிடையாதுன்னு. அப்போ நான் என்ன செய்கிறேன், அடுத்து நெக்ஸ்ட் ஆஃப் ஃபங்க் 1 சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என் பிரிண்ட் பண்ணுது, திருப்பி நெக்ஸ்ட் ஆஃப் ஃபங்க் 1 சொல்கிறேன். இது மட்டும்தான் பிரிண்ட் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ வில் கோ ஃபார் ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபங்க் 1. நவ் ஐ எம் கோயிங் ஃபார் நெக்ஸ்ட் ஆஃப் ஏ. நவ் நெக்ஸ்ட் ஆஃப் ஏ ஸ்டாப் இட்ரேஷன் 2. திஸ் என் இஸ் பிரிண்டட் செகண்ட், இட் இஸ் ரிட்டர்னிங் என் இல்லையா, இதோட நின்றுடுச்சு. திஸ் ஏ ஸ்டாப் இட்ரேஷன். ஸோ அது என்னோட நின்றுடுச்சு ரிட்டர்ன் வந்ததுனால. இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் எடுத்துட்டு இஃப் ஐ ஹாவ் ரிட்டர்ன் ஹியர், இந்த இடத்துல நான் ஈல்டுனே வைக்கிறேன். ஸோ ஒரு ஈல்டு இருந்தாலே அதை வந்து அது ஜென்ரேட்டாக தான் ட்ரீட் பண்ணோம், அதை ஃபங்க்ஷனாக இனி ட்ரீட் பண்ணாதுன்னு சொல்லிட்டாங்க. நோ ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபங்க் 1, நெக்ஸ்ட் ஆஃப் ஏ
this n is printed first in varudhu. Next of a again this n is printed second. Adu yield a irukra varaikku endha problem um pannala. Ipa actually adu vandu stop iteration raise pannanum. Stop iteration 3 appadina enna artham, this n is printed third in idu varaikku kuduthirudhu. Return la irukradha vandu it is not printing without the error mark, it is printing with the error mark. வெறும் ஃபங்க்ஷனாக இதை நான் ட்ரீட் பண்ண முடியுமான்னு கேட்டால் இட் வில் நாட் கெட் ட்ரீட்டட். ஏன்னா இதில் ஒரு ஈல்டு ஸ்டேட்மெண்ட் வந்தப்பவே இட் இஸ் டேக்கன் டு பி த ஜென்ரேட்டர். ஒருவேளை இதில் எதுவுமே ஈல்டு இல்லை, எல்லாமே ரிட்டனாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ரிட்டன் வரைக்கும் தான் அந்த ஃபங்க்ஷன் வேலை செய்யும். இந்த இடத்துல வந்து ஐ கோ ஃபார் ரிட்டர்ன் என். வீல் ரன் திஸ். நான் ஃபங்க் ஒன்னு கொடுக்குறேன். திஸ் என் இஸ் பிரிண்டட் ஃபஸ்ட்டோட நின்றுடுச்சு. Now I want to know what is the type of func1. func la vandu return avara value vandu 1 indrathnala it is class integer nu solludhu. Okay, oru vela na indha edathla return statement e podala, idu or normal function ah na treat pannuna moodu thime eduthu print pannidudhu. Appo what is func1 nu neenga na ketana it's a function. நான் அங்கே வந்து பேரண்டிசஸோட கேட்டுட்டேன் ஃபஸ்ட்டு, தட் இஸ் த இஷ்யூ. நவ் அகெயின் ஐ இல் கோ ஃபார் ஃபங்க் ஒன். மூணுத்தையுமே ப்ரிண்ட் பண்ணிடுது. ஐ ஹவ் டு ரன் திஸ் ஒன்லி தென் இட் வில் ஒர்க். நவ் ஐ இல் கோ வித் ஃபங்க் ஒன். ஸோ ஃபஸ்ட்டு என்னோட நிறுத்திடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நான் டைப் ஆஃப் ஃபங்க் ஒன் என்ன நீங்கள் கேட்டு பார்க்குறேன். வித்தவுட் பேரண்டிசஸ் இட் சேஸ் இட்ஸ் அ ஃபங்க்ஷன். இப்போ நான் இங்கேருந்து இந்த ரிட்டர்னை ரிமூவ் பண்ணுறேன். ஐ எம் சேஞ்சிங் இட் அஸ் ஈல்டு. ஃபங்க் ஒன்னு மாற்றினோடனே அது ஜென்ரேட் ஆர் ஆப்ஜெக்ட்னு தெளிவாக சொல்லிடுது. அப்போ நான் டைப் ஆஃப் இங்கே ஃபங்க் ஒன்னுன்னு கொடுத்தனா இது ஃபங்க்ஷன் தான், ஆனால் இட் இஸ் அ ஜென்ரேட்டர் ஆப்ஜெக்ட். எனக்கு வந்து எக்ஸிக்யூஷன் இங்கே இமீடியட்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா, தட் இஸ் நாட் பாசிபிள் ஹியர். இதை ஏன் நான் திருப்பி திருப்பி உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன்னா, யூ ஷுட் பி நோயிங் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்குது, ஜென்ரேட்டர் எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்குன்றது. அதனால தான் இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கேன். போத் ஈல்ட் அண்ட் ரிட்டர்ன் வில் ரிட்டர்ன் சம் வேல்யூ ஃப்ரம் அ ஃபங்க்ஷன். த டிஃப்ரென்ஸ் இஸ் தட் வைல் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் டெர்மினேட்ஸ் அ ஃபங்க்ஷன் என்டையர்லி, ஈல்ட் ஸ்டேட்மெண்ட் வில் பாஸ் த ஃபங்க்ஷன் சேவிங் ஆல் த ஸ்டேட்ஸ் அண்ட் லேட்டர் கண்டினியூஸ் ஃப்ரம் தேர் ஆன் சக்சஸிவ் கால்ஸ். ஸோ நம்ம ஐடியல் இஷியலில் என்ன ரன் பண்ணி பார்த்தோமோ அதை தான் இங்கே நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அன்லைக் நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் த லோக்கல் வேரியபிள்ஸ் ஆர் நாட் டெஸ்ட்ராய்ட் வென் த ஃபங்க்ஷன் ஈல்ஸ். ஸோ ரிட்டர்ன் பண்ணதோட என்னோட வேல்யூ வந்து யூஸ்வலாக லோக்கல் வேரியபிள்னு சொல்கிறப்ப அந்த வேல்யூ அங்கே டெஸ்ட்ராய் ஆகுது இல்லையா, பட் இங்கே ஈல்டுன்னு கொடுக்குறப்ப அந்த என் வேல்யூ வந்து அது ஹோல்ட் பண்ணி வைக்கிது. கரெக்டாக சொல்ல போனால் பாஸ் பண்ணி ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிக்கும் அந்த ஈல்டு ஸ்டேட்மெண்ட். வீல் ட்ரை அவுட் திஸ் எக்ஸாம்பிள். ஏன்னா இதில் நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தா தான் ஐடியாஸ் நமக்கு கிடைக்கும். வீல் ஹாவ் அ ஸ்மூத் ரன் ஃபர்ஸ்ட். இதை வந்து ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்காக ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. எல் இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் மை ஸ்ட்ரிங் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் எல் மைனஸ் ஒன் லாஸ்ட் பட் பிஃபோர்லேருந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸ் முடிய மைனஸில் வராங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுதா, ரிவர்ஸில் வராங்க. அப்படியே நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன்றாங்க. ஸோ ரிட்டர்ன் மை எஸ்டிஆர் ஆஃப் ஐ. ஹலோன்றது வந்து நேராக எப்படி ப்ரிண்ட் பண்ணோம்னா ஹெச்இஎல்எல்ஓன்னு ப்ரிண்ட் பண்ணோம். ரிவர்ஸில் ப்ரிண்ட் பண்ணோம் ஓஎல்எல்இஹெச்ன்னு ப்ரிண்ட் பண்ணோம். இப்போ நம்ம இதை ப்ரிண்டிங் என்னன்னு பார்ப்போம். ஃபார் கேரக்டர் இன் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஹலோனே கொடுத்துட்டாங்க. ஸோ இதை நான் ஃபங்க்ஷன்னே நேம் பண்ணுறேன். ஓ மட்டும்தான் உங்களுக்கு வருது. ஹெச்இஎல்எல்ஓவில் ஃபர்ஸ்ட் கேரக்டர் ரிட்டர்ன் பண்ணுறப்பவே முடிஞ்சிருச்சு. இப்போ நான் இந்த இதில் ப்ரிண்டே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரிண்ட் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா, இந்த ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கை ஹலோவில் போட்டு கால் பண்ணிடலாம். ஓஎல்எல்இஹெச்னு இப்படி வரும், ஏன்னா நான் ப்ரிண்ட்டில் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஓ தான் இதோட ஃபஸ்ட்டு லெட்டர். இங்கேயே வந்து நான் என்ன பண்ணுறேன், இதை ப்ரிண்ட்டுன்னு கொடுக்காமல் ஐ எம் ஜஸ்ட் யூஸிங் ரிட்டர்ன் இட். ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறப்ப என்னோடய ஓ மட்டும்தான் அதை எடுத்து ஃபெச் பண்ணி கொடுக்குது இந்த ஃபார் லூப்பில்.
இப்போ இதை அப்படியே வந்து ஜென்ரேட்டராக மாற்றலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிட்டர்ன் இருக்கு இல்லையா, இதை மட்டும் நான் எடுத்துட்டு ஐ வில் சேஞ்ச் இட் அஸ் ஈல்ட். இப்போ பாருங்க OLLEH-னு இந்த பிரிண்ட்ல வருது பாருங்க. ஸோ நம்ம அப்படியே பிரிண்ட் பண்ணோம்ல ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு, அந்த வேலையை தான் இது பண்ணுது. ஸோ நான் இங்கேருந்து பிரிண்ட் பண்ணுற ஒரு விஷயத்த இப்போ நான் வெளியிலேருந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த ஈல்டு யூஸ் ஆகுது. ஸோ த ஒன்லி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் திஸ் கோடிங் அண்ட் திஸ் ஜென்ரேட்டர் கோடிங் இஸ் நான் இங்கே ஈல்டுன்னு கொடுக்குறேன், அதை அந்த வேலையை அழகாக பண்ணி கொடுத்துருது. ஸோ ஃபார் பெட்டர் கிளாரிட்டி நம்ம என்ன பண்ணுவோன்னா, இது அப்படியே ஃபங்க்ஷனாகவே இருக்கட்டும், ஓ மட்டும்தான் இது ரிட்டர்ன் பண்ணுது. இதுதான் என்னோடய ரிவர்ஸ் பிரிண்டிங்க்கு நான் யூஸ் பண்ணுறது. ஆல்டர்னேட்டிவ் பார்த்தீங்கன்னா OLLEH. ஸோ இப்படி நான் பிரிண்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை தான் வந்து நான் ரிட்டர்ன் பண்ணுறதுனால அது எனக்கு ஒரு கேரக்டருக்கு மேலே எடுக்கலை. வீல் கோ ஃபார் திஸ் ஜென்ரேட்டர் ஃபங்க்ஷன். இதே விஷயத்தை நம்ம இப்போ வேறு ஒரு ஃபங்க்ஷன் நேமில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இந்த ரிவர்ஸ் எஸ்டிஆர் இப்படி இருக்குல்ல, இதை வந்து ஜென்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். ஸோ தட் இது ஜென்ரேட்டர் ஃபங்க்ஷன்னு நமக்கு தெரியணுன்றதுக்காக. ஸோ ஜென்ரேட்டார்ன்றப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன வந்துடும்னா ஈல்டுன்னு ஒன்று வந்துடும். ஸோ OLLEH. ஸோ ஆல்டர்னேட்டிவ்ல நம்ம பண்ண பிரிண்டிங்கை தான் இப்படி ஜென்ரேட்டாரில் பண்ணுறோம். இதை நம்ம ஐடியல் இஷியல் வச்சு பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம். இப்போ நம்ம அதுக்கு என்ன செய்யலாம்னா, இந்த பார்ட்டை மட்டும் கமெண்ட் பண்ணிடலாம். So we'll have a run here. G is equal to reverse string gen of hello. Na enter kudukuren. So idu ipdi normal ah irukku. I'm going to give next of g. O first kudukudu. Next of g. L kudukudu. Next of g. Marubadi L kudukudu. நெக்ஸ்ட் ஆஃப் ஜி, திஸ் ஷுட் கிவ் மீ இ. இப்போ வந்து ஹெச்ன்னு கொடுக்கணும். அடுத்ததில் எரர் கொடுக்கணும், கொடுத்துருச்சு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஈல்டு மூலயமா கேரக்டர் பை கேரக்டர் இதை வெளில எடுப்போம். ஸோ அதை தான் இங்கே ஃபார் லூப்பில் ஒன்றா பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ஜென்ரேட்டரோட யூஸ் என்னன்றதை நீங்கள் ஐடியலி ஷெல்லில் ஸ்டெப் பை ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபார் எல்லாமே இதை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்படி கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, ஐ ஹாவ் டு பிரிண்ட் நெக்ஸ்ட் கேரக்டர். இப்போ நான் ரெண்டே ரெண்டு தடவை மட்டும் இந்த பிரிண்ட்டை கொடுக்க போகிறேன். OL. இப்போ ஒருவேளை நான் மூணு தடவை கொடுத்தேன்னா OLL வரைக்கும் வரும். ஸோ ரெண்டு விதத்துலேயும் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிச்சா ஐ தாட் யூல் ஹாவ் பெட்டர் கிளாரிட்டி. லாம்டா எக்ஸ்ப்ரெஷன் ஒன்று பார்த்துருந்தோம், ஃபங்க்ஷன் பார்த்தப்ப ஞாபகம் இருந்ததா? அந்த மாதிரி பைத்தான் ஜென்ரேட்டர் எக்ஸ்ப்ரெஷன் ஒன்று இருக்குது. சிமிலர் டு த லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் விச் கிரியேட் அனானிமஸ் ஃபங்க்ஷன்ஸ், ஜென்ரேட்டர் ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் அனானிமஸ் ஜென்ரேட்டர் ஃபங்க்ஷன்ஸ். லாம்டாக்குள்ளே வந்து குட்டி குட்டி கேல்குலேஷன்ஸ், ஒரு டபுளிங் ட்ரிப்ளிங்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இதுலேயும் நம்ம பண்ணலான்னு இருக்காங்க. த சின்டாக்ஸ் ஃபார் ஜென்ரேட்டர் எக்ஸ்ப்ரெஷன் இஸ் சிமிலர் டு தட் ஆஃப் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் இன் பைத்தான், பட் த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் ஆர் ரீப்ளேஸ்ட் வித் ரவுண்ட் பேரந்தசிஸ். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம அந்த லிஸ்ட் சிம்பிள் எடுத்து டபுள் சிம்பிள் போட்டால் வருதா காம்ப்ரிஹென்ஷனுக்குன்னு ட்ரை பண்ணோம், பட் அது வரல. ஸோ அந்த விஷயம் ஏன் வரலனா, இந்த ரவுண்ட் பேரந்தசிஸை வந்து ஜென்ரேட்டர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணுறதுனால வரல. த மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் த ஜென்ரேட்டர் எக்ஸ்பிரஷன் இஸ் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் வந்து இட் வில் ப்ரொடியூஸ் த என்டையர் லிஸ்ட். ஆனால் ஜென்ரேட்டர் எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணோம்னா, ஒரு ஒரு ஐட்டமாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஒன் ஐட்டம் அட் அ டைம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு லிஸ்ட்டில் வந்து ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுக்க போகிறோம், அந்த வேல்யூவோட ஸ்கொயர் வேல்யூ என்னன்றதை நம்ம எடுத்து கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மை லிஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு டிஃபைன் பண்ணிப்போம். நான் இதில் என்ன வைக்க போகிறேன்னா 1, 5, 7. ஸோ 1 square is 1, 5 square is 25, 7 square is 49. இப்போ இதில் வந்து நான் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணுறப்ப நான் என்ன பண்ணலாம், ஸ்கொயர் லிஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் இந்த பர்டிகுலர் வேல்யூவை வந்து நான் அந்த காம்ப்ரிஹென்ஷனாக சிங்கிள் லைனில் நம்ம போட்டோம் ஞாபகம் இருக்கா? ஸோ சிமிலர்லி எக்ஸ் பவர் 2 ஃபார் எக்ஸ் இன் மை லிஸ்ட். ஸோ இப்படி கொடுக்குறோம்.
அப்போ மை லிஸ்டில் இருக்கிற ஒரு ஒரு வேல்யூ நான் ஸ்கொயர் பண்ணி இந்த ஸ்கொயர் லிஸ்டில் போடுறேன். ஓகே, நவ் ஐ எம் பிரிண்டிங் ஸ்கொயர் லிஸ்ட் அண்ட் வீல் கோ வித் டைப் ஆஃப் ஸ்கொயர் லிஸ்ட். அஃப்கோர்ஸ் இது லிஸ்ட்டு தான், இருந்தாலும் நம்ம என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஓகே, நவ் வீல் ஹாவ் அ ரன். ஸோ 125-49 அப்படின்னு சொல்லி கிளாஸ் லிஸ்ட்டுன்னு சொல்லிடுது. இப்போ இதுவரை நம்ம வச்சுப்போம். ஸோ இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் மை லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன், அப்புறம் இதை பிரிண்ட் பண்ணுறேன். லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் ஆஃப் மை லிஸ்ட் இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அப்புறம் ஸ்கொயர் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுவோம். இது எப்படி வரும்னா, லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் ஆஃப் 157 இஸ் 125-49. So we'll have another run. Okay, கரெக்டாக இருக்குது. இப்போ இதே வந்து ஜென்ரேட்டார்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஜென்ரேட்டாரில் இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் லிஸ்ட் சிம்பிள் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் நாம் என்ன செய்கிறோன்னா, ஒரு ரவுண்ட் பேரான்திசஸ் அந்த டபுள் சிம்பிள் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்த நம்ம எப்படி இதை மாற்றுவோம்னா, ஸ்கொயர் ஜென்னு நான் மாற்றிக்கிறேன் இதை, ஏன்னா இது ஜென்ரேட்டாருன்றதுனால. ஸோ இதே விஷயத்தை நான் இப்போ ரவுண்ட் பேரான்திசஸில் கொடுக்க போகிறேன். ஓகே, நவ் ஐ எம் கோயிங் டு பிரிண்ட் திஸ் இஸ் ஸ்கொயர் ஜென். நவ் ஐ எம் கோயிங் டு பிரிண்ட் ஸ்கொயர் ஜென். இது பிரிண்ட் பண்ணதான்னு பார்த்தீங்கன்னா இது பிரிண்ட் பண்ணாது. ஸோ இதை நான் ஸ்கொயர் லிஸ்ட்டை ஃபஸ்ட்டு தனியாக பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். ஸோ தட் ஏன் அது பிரிண்ட் ஆகலன்னு அப்போ தான் நமக்கு தெரியும். இப்போ நான் ஜென்னையும் பிரிண்ட் பண்ண போகிறேன், லிஸ்ட்டையும் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ லிஸ்ட்டை எனக்கு பிரிண்ட் பண்ணிவிட்டு இந்த லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனே பிரிண்ட்டில் கொடுத்துருச்சு. ஜென்ரேட்டார் பார்த்தீங்களா, இட்ஸ் அ ஜென்ரேட்டார் எக்ஸ்ப்ரெஷன். யூஸ்வலாக வந்தது ஜென்ரேட்டார் ஆப்ஜெக்ட்டுன்னு தான் வந்தது. ஸோ இதுவரை பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டார் ஆப்ஜெக்ட்டுன்னு சொல்லிவிட்டு ஃபங்க்ஷன் நேம் ஃபங்க்1 தான் இதுவரை காமிச்சிருக்கு மெமரி லொக்கேஷனில். இப்போ பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஜென்ரேட்டர் எக்ஸ்பிரஷன்னு சொல்லியிருக்கு, பிகாஸ் வி ஆர் யூஸிங் திஸ் பர்டிகுலர் ஃபார்மேட். இப்போ இதை நான் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஐடியலிஷனில் ஏ இஸ் ஈக்குவல் டு அந்த ஜென்ரேட்டரோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஜென். இதுதான் அந்த ஜென்ரேட்டரோட நேம். நான் இங்கே நெக்ஸ்ட் ஆஃப் ஏன்னு கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு 1 வரும், மறுபடியும் நான் நெக்ஸ்ட் ஆஃப் ஏன்னு கொடுத்தனா 25 வரும், மறுபடியும் நான் நெக்ஸ்ட் ஆஃப் ஏன்னு கொடுத்தனா 49 வரும். நான் மறுபடியும் கொடுக்க ட்ரை பண்ணனா எரர் வரும். திஸ் வில் ரிட்டர்ன் அ ஜென்ரேட்டர் ஆப்ஜெக்ட் விச் ப்ரொடியூசஸ் ஐட்டம்ஸ் ஒன்லி ஆன் டிமாண்ட். இதை தான் இங்கே பிரிண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதை ஃபார் லூப்பில் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஜி இன் ஸ்கொயர் ஜென் பிரிண்ட் ஜி. Now we'll have a run. So 125-49 வந்துருச்சு. ஜென்ரேட்டர் எக்ஸ்பிரஷன்ஸ் கேன் பி யூஸ்ட் ஆஸ் ஃபங்க்ஷன் ஆர்கியூமெண்ட்ஸ். இங்கே நான் ஒரு சம் கொடுக்குறேன். சம் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஸ்கொயர் லிஸ்ட். ஸ்கொயர் லிஸ்ட்டில் என்ன காம்ப்யூட் பண்ணமோ அதை அப்படியே சம் பண்ணி கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கோம். 75 வந்துருச்சு. ஸோ 49+1 இஸ் 50, 50+25 இஸ் 75. இதே ஜென்ரேட்டர் எக்ஸ்பிரஷனுக்கு அப்ளை ஆகுமா அப்படின்னு கேட்டால் அதையும் நம்ம ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஸ்கொயர் லிஸ்ட்டுக்கு பதில் நான் ஸ்கொயர் ஜென்னுன்னு எடுக்கிறேன். சம் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதை நம்ம எப்படி அப்போ அனுப்பலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இதை நான் அப்படியே என்ன பண்ணுறேன், இதுக்குள்ளே கொடுக்க போகிறேன். லெட்ஸ் சீ. Now it is giving. The generator expression என்னால் ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கியூமெண்ட்டாக, அதாவது சம்மோட ஆர்கியூமெண்ட்டாக என்னால் பாஸ் பண்ண முடியுது. இவங்க அடுத்து இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு. வீல் ட்ரை அவுட் ஈவன் திஸ் மேக்ஸிமம் என்ன வரணும்னா 49 வரணும். 125-49 49 தான் மேக்ஸிமம், அதுதான் வரணும். லெட்ஸ் ட்ரை. 49 வருது. அப்போ இதில் மேக்ஸிமம் வருமானு கேட்டால் இதுலேயும் மேக்ஸிமம் 49 தான்.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு 49. இந்த இடத்துல வென் யூஸ்ட் இன் சச் அ வே த ரவுண்ட் பேரான்தசிஸ் கேன் பி ட்ராப்டுன்னு சொல்கிறாங்களே, எந்த ரவுண்ட் பேரான்தசிஸ்னால் ஒரு ஜென்ரேட்டர் எக்ஸ்ப்ரெஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு நாம் இங்கே பேரான்தசிஸோடு கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி நீங்கள் சம்குள் அனுப்ப வேணாம், உள்ளே கொடுக்க வேண்டிய கண்டென்ட்டை மட்டும் அனுப்புங்க, அந்த எக்ஸ்ப்ரெஷனை மட்டும் அனுப்புங்க, அந்த பேரான்தசிஸோடு அனுப்ப வேணான்றாங்க. அப்போ இந்த சம்முக்கு நம்ம என்ன பேரான்தசிஸ் கொடுத்துருக்கோம்னா அது சம்மோட ஃபார்மேட். சம்முன்றது ஒரு ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஃபார்மேட். சம் ஆஃப்னு தான் நான் சொல்லுவேன், மேக்ஸ் ஆஃப்னு தான் நான் சொல்லுவேன். இங்கே இது ஃபுல்லாக சேர்த்து தான் வந்து நம்மளுக்கு சரௌண்டட் பை பேரான்தசிஸ்னு கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே வந்து நீங்கள் சம் ஆஃப்னு சொல்லிவிட்டு இதுக்குள்ளே இதை கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்படி கொடுத்தா என்ன ஆகும், இப்படி நான் கொடுத்துருந்தேன்னா என்ன ஆகும். ஸோ ஒரு பிரிண்ட் பேரான்தசிஸ், ஒன்று சம்முக்கு, இன்னொன்று வந்து இந்த எக்ஸ்ப்ரெஷனுக்காக தனியாக ஒரு பேரான்தசிஸ் கொடுத்துருக்கு. ஒன்றுமே பண்ணல, ஒரே மாதிரி தான். இட் கேன் பி ட்ராப்ட், அது இருந்தாலும் ஒன்று தான் இல்லைனாலும் ஒன்று தான் சொல்கிறாங்க. ஸோ அது இல்லாமலே கொடுக்கலான்றது தான் இந்த இடத்துல இப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஸ்கொயர் ஜென் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ஒருவேளை நான் பிரிண்ட் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணனா வருதான்னு ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். ஓகே, நான் ரெண்டு சம் கொடுத்துருக்கேன் பார்ப்போம். எஸ் இட் இஸ் கம்மிங். ஸோ ஏன் அது ஃபஸ்ட்டு ஜீரோ கொடுத்துச்சுன்னு தெரிஞ்சுதா, நான் இதை ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணிக்கிறேன். நான் பிரிண்ட் பண்ணிட்டேன்னா என்ன ஆகுது, என்னோடய பாயிண்டர் வந்து எண்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் 125-49 போயிடுது. எண்டுக்கு போயிடுச்சுன்னா மறுபடியும் நான் அதை இனிஷியலைஸ் பண்ணால் தானே ஃபஸ்ட்டுக்கு வரும். ஸோ அந்த வேலையை தான் இந்த பார்ட் பண்ணதுனால இட் வாஸ் ஈஸிலி கிவிங் மீ 75. இதை திருப்பி நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணலாம் ஃபார் கிளாரிட்டி. இப்போ அது ஜீரோன்னு தான் கொடுக்கும், ஏன்னா அது 49 வரைக்கும் ட்ரவர்ஸ் பண்ணிடுச்சு. ஸோ அது பிரிண்ட் பண்ணலைன்னா இட் வில் ஹேப்பன். அப்போ என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல வீல் கோ ஃபார் சம் பிஃபோர் ஹேண்ட். சம் என்னன்றதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஸோ சம் என்னன்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்களா பிரிண்ட் போயிடுச்சு. அது வந்து சம்மை கேல்குலேட் பண்ணுறப்பே மூணு ஐட்டத்தையும் அது ட்ரவர்ஸ் பண்ணிடுச்சு, அதனால் வந்து அது பிரிண்ட் பண்ணலை. ஸோ இந்த பார்ட்டை வந்து நம்ம கமெண்ட் பண்ணிக்குவோம், ஏன்னா ஒன்று பிரிண்ட் ஆகிறதுனால இன்னொன்று வரமாட்டேங்குது, ஏன்னா அந்த பாயிண்ட் அதோட ஓவர்ன்றதுனால வீல் ஹாவ் ஒன் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் வீல் ஹாவ் ஒன் சம் ஸ்டேட்மெண்ட். அப்போ நான் திருப்பி திருப்பி இதை பிரிண்ட் பண்ண முடியாதான்னு கேட்டால் பண்ணலாம், என்ன பண்ணணுன்னா இந்த பர்டிகுலர் பார்ட்டை நீங்கள் திருப்பி டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதை நீங்கள் திருப்பி ரிப்பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயும் சம்மு வரும், பிரிண்டிங்கும் வரும், செகண்ட் டைமும் சம் வரும். ஸோ இதை ஏன் திருப்பி பண்ணணுன்றதுனால நான் இதை கமெண்ட் பண்ணேன். ஓகே, திஸ் இஸ் ஆல் அபவுட் ஜென்ரேட்டர்ஸ். ஸோ வித் திஸ் ஐ எம் கம்ப்ளீட்டிங் திஸ் வீடியோ. நாம் அடுத்த வீடியோவில் வந்துட்டு டெக்கரேட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஐ மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ வியூவர்ஸ்.